ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையாலே இந்த நாள் வரை நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி கொண்டு வந்தபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். கிரேஸ் தொலைக்காட்சியின் மூலியமாய் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். அவர் இதுவரை நம்மை காத்த தேவன், இதுவரை நம்மை போஷித்தவர், இதுவரை எல்லா தீமைக்கும் விலகி காத்தவர், சத்துருவின் தந்திரங்களுக்கு விலகி காத்தவர், நாசமோச விபத்துகளுக்கு விலகி காத்தவர், தம்முடைய இரக்கத்தினால் நம்மை மூடி மறைத்து நம்மை போஷித்து உடுத்த உடைகளை தந்து எல்லா தீமைக்கும் விலகி காத்து வந்த கொடூர வியாதிகளுக்கெல்லாம் விலகி காத்து நம் தேவைகளெல்லாம் சந்தித்து இந்த நாள் வரை நம்மை ஆசீர்வதித்து நடத்தினார். அவர் தொடர்ந்து நம்மை நடத்தி செல்வதற்கு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாம் இன்றைக்கு தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். வேத வசனம் நமக்கு ஆசீர்வாதமானது. வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க உங்க ஆவி பலப்பட்டு தேவனுக்காய் வாழுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கடந்த முறை நான் பேசிக் கொண்டிருக்கும் போது தானியலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில காரியங்களை குறித்து தானியல் 6 அதிகாரத்திலிருந்து நான் கடந்து பேசியிருக்கிறேன். அந்த 6 அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கும் போது தானியல் விசேஷத்த ஆவி உடையவனாக இருந்தான். அவன் எல்லாவற்றிலும் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். ஆனால் இந்த விசுவாசம் உள்ள தானியல் அவன் செய்வதெல்லாம் வாய்த்தபடியால் அவனோடு கூட இருந்த எல்லாருக்கும் அவன் மீது பிரச்சனைகளை கொண்டு வந்து போராட்டங்களை கொண்டு வந்து அவனுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். ஆனாலும் அந்த இடத்தில் தானியலுக்கு விரோதமாய் ராஜாவுக்கு சொல்லி ஒரு சட்டம் இயற்றப்பட்டாலும் அந்த சட்டத்திலிருந்து அந்த சட்டத்தினாலே அவன் சிங்க கெபியில் போடப்பட்டு அடைக்கப்பட்டாலும் ராஜாவுக்கு அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற மனம் இருந்தும் அவனை காப்பாற்ற முடியாமல் போனதினாலே ராஜாதி ராஜாவாகிய தேவன் அவனை காப்பாற்றினான், அவனை தப்புவித்தான். சிங்க கெபியிலிருந்து தானியலை தப்புவித்தார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா ராஜாவுக்கு சிங்க கெபியில தானியலை போட்ட பிறகு இரவு முழுவதும் அவன் உணவை புசிக்காமல் உபவாசம் பண்ணினான். அவனுக்கு முன்புதாய் இசை வாசிக்கப்படவில்லை என்று 6 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இரவு முழுதும் ராஜா தூங்கவில்லை என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. தானியல் சிங்க கெபியில் இருந்ததினால ராஜாவுக்கு நித்திரை இல்லை, அவன் இருதயம் பாதிக்கப்பட்டது. அது நிமித்தமாக அவன் நித்திரை இல்லாமல் அதிகாலையில் சிங்க கெபியை நோக்கி ஓடி போய் சத்தமிட்டு புலம்பினான், அழுகிறான் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. துக்கமாய் கதறி தானியலே தானியலே என்று அவன் நோக்கி கூப்பிட்டதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று அவன் கேட்டு அமைதியாக இருந்திருப்பான். உள்ளே இருந்து ஒரு சத்தம் வருகிறது, ராஜா நீர் வாழ்க, ஆம் நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவித்தார். நான் அவருக்கு முன்பதாய் குற்றமற்றவனாகவும் உமக்கு முன்பதாய் நீதியாய் நடந்ததை அவர் நினைத்தார் என்பதை அவன் சுட்டி காண்பித்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்தில் ராஜாவுக்கு தானியலை காப்பாற்றணும் அப்படின்ற மனசு இருந்துச்சு. ஆனாலும் தானியலை காப்பாற்ற முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, இந்த குற்றம் அவன் மீது சுமத்தப்பட்டு அவனை சிங்ககவியில போட வேண்டும் என்று அங்க இருக்கிற எல்லாரும் வந்து இணைந்து ராஜாவிடத்தில் கேட்கும் போதும் அந்த மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமிக்கிற வரை ராஜா இந்த காரியத்தில் தானியலை காப்பாற்ற வேண்டும் என்று போராட்டினான். அதுக்கு காரணம் தானியலை அவன் மிகவும் நேசித்தான். தானியல் சிங்ககவியில போடப்பட்ட பிறகும் அவன் எப்படி இருப்பான் என்றதை அவன் யோசித்து ஒருவேளை கலங்கி போயிருக்கலாம். ஆகையால் தான் அவன் புசிக்கவில்லை, தூங்கவும் இல்லை என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிங்க கெபியில் சிங்கம் இல்லை, சிங்கங்கள் இருந்தது என்பதாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தானியலை ராஜாவினால் காப்பாற்ற முடியாமல் போனது. அதுக்கு காரணம் அவன் இட்ட சட்டம். அந்த சட்டம் இந்த இடத்தில் அன்பை கொண்டு வந்து அவனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. சட்டமானது அன்பை தடம் செய்தது. அந்த இடத்தில் நியாய பிரமாணம் அவன் ஏற்றிவிட்டபடியால் அந்த இடத்தில் தானியலை காப்பாற்ற முடியாமல் ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலும் ஒரு சம்பவம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு சுற்றி காண்பித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்புங்கள் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 12 வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது வேதத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு காலை நேரத்திலே அந்த இடத்தில் உள்ள ஆலயத்துக்குள் பிரவேசித்து ஜனங்கள் எல்லாரும் அவரை பார்த்தவுடனே அவரிடத்தில் வந்து அமர்ந்தார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஜனங்களுக்கு அவர் போதித்தார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே உள்ள சதிசெயர் பரிசெயர் அவர்கள்
விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு ஸ்திரியை பிடித்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. விபச்சாரத்தில் செயல்பட்ட ஒரு ஸ்திரியை கையங்காலமாய் பிடித்து இயேசு இடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஆனால் மோசேயின் நியாய பிரமாணத்தின் பிரகாரம் அவள் கல் எறிந்து கொல்லப்பட வேண்டியவள். ஒருவேளை இவர்கள் கல் எறிந்து கொல்லப்பட வேண்டியவள் என்று அவர்கள் அறிந்திருந்தாலும் அங்கே அவரை கொன்று போட்டிருக்க முடியும், அவளை கொன்றிருக்க முடியும். ஆனால் இயேசுவை குற்றப்படுத்த முடியாய் இவர்கள் திட்டமிட்டு அவளை பிடித்து கொண்டு இயேசு எங்கே இருந்தாரோ அங்கே அவளை கொண்டு வந்தார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 4 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அந்த இடத்தில் இயேசு இடத்தில் வந்து, போதகரே, இந்த பெண்ணை நாங்கள் விபச்சாரத்தில் கையங்காலமாய் பிடித்திருக்கிறோம், இவளை கொல்ல வேண்டும், கல் எறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயின் நியாய பிரமாணம் சொல்லுகிறது, நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதாக இயேசுவை பார்த்து கேட்டதாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 5 வசனம் அப்படியாக சொல்லுகிறது. 6 வசனத்திலே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவரை சோதிக்க முடியாய் இப்படி செய்தார்கள், இயேசுவை குற்றப்படுத்த முடியாய். இயேசு அந்த இடத்தில் ஒருவேளை நியாய பிரமாணத்தை மீறி இருந்தால் அவர் குற்றவாளியாய் மாற்றப்பட்டிருப்பார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு குற்றமில்லாதவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இயேசு அந்த இடத்தில் இந்த சம்பவத்தை கேட்ட உடனே அவர்களை கேட்காத மாதிரி அவர் தரையில் உட்கார்ந்து எழுத தொடங்கினார் என்பதாய் சொல்லப்படுகிறது. அவர் தரையில் உட்கார்ந்து எழுத தொடங்கினாலும் இவர்கள் விடாமல், 7 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இவர்கள் தொடர்ந்து அவரை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், இவளை என்ன செய்வது என்று கேட்டார்கள். உடனே இயேசு எழுந்து நின்று சொல்லுகிறார், உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லை எறிய கடவன் என்பதாக இயேசு குறிப்பிட்டதாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லி பிறகு அவர் கீழே மீண்டுமாய் தரையில் உட்கார்ந்து எழுத தொடங்கினார். கொஞ்ச நேரம் பொறுத்து ஆண்டவர் தலை நிமிர்ந்து அந்த பிள்ளைய, அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார், ஸ்திரியே, யார் யாரும் இல்லையா என்று கேட்கிறார். அதுக்கு அவள் சொல்லுகிறார், ஒருவரும் இல்லை, பெரியவர்கள் முதல் கொண்டு சின்ன பிள்ளைகள் வரும் எல்லாரும் கல்லை கீழே போட்டுவிட்டு கடந்து போய்விட்டார்கள், இயேசு ஒருவர் மாத்திரம் இருந்தார். அமேன். வேதம் சொல்லுகிறது, இயேசு நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். அவளை கொன்றிருக்க வேண்டுமானால் இயேசு ஒருவர் தான் கொன்றிருக்க முடியும். அவர் ஒருவர் தான் அந்த கல்லை எடுத்து எரிந்து அவர்களை கொன்று போட்டிருக்க முடியும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால், 11 வசனத்திலே, அவர்கள் எல்லாம் போய் விட்டார்கள், நானும் உன்னை விட்டு விடுகிறேன், நானும் உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் இனி பாவம் செய்யாதே, நீ கடந்து போ என்பதாய் அவர் அன்பை வெளிப்படுத்தினார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தன்னை அன்பை வெளிப்படுத்தினார். அதுல 12 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா பைபிள் சொல்லுகிறது, உங்களுக்குள்ள ஜீவன் கொடுக்கும்போதுக்கு நான் வந்தேன். ஏன்னா பைபிளில் வாசிக்கிறேன், பட் ஹாவ் த லைட் ஆஃப் லைஃப். இந்த இடத்துல நான் வாசித்து பார்க்கும் போது உங்களுக்கு ஜீவ ஒளி இருக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நம்மை அழிக்க வந்த தேவன் அல்ல, நமக்குள் ஜீவனை தர வந்தவர். இந்த இடத்தில் மோசேயின் நியாய பிரமாணம் இருந்தது. நியாய பிரமாணத்தை வைத்துதான் சதிசெயரும் பரிசெயரும் அவளை கொண்டு வந்து இயேசு இடத்தில் விசாரிக்கிறார்கள். நியாய பிரமாணத்தின்படி அவர் கொல்லப்பட வேண்டியவள். ஆனால் கொல்லப்பட வேண்டியவளையும் ஆண்டவர் தன் அன்பினால் தப்புவித்தார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் சம்பவத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ராஜாவுக்கு அன்பு இருந்தது, ஆனால் அவன் போட்ட பிரமாணங்கள் தடை பண்ணினபடியால் ராஜாவினால் காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் அந்த இடத்திலையும் தானியேல் நம்பியிருந்த ராஜாதி ராஜா, அவன் சேவித்த ராஜாதி ராஜா அவனை தப்புவித்தார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் அதே ராஜாதி ராஜா இந்த உலகத்தில் உள்ளாவிக் கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் அவரை குற்றப்படுத்த முடியாய் அவளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆனால் அவள் கொல்லப்படாத கூடிய அளவுக்கு அவள் ஜீவனை தப்புவித்தார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உன்னை தப்புவிக்க விரும்புகிறார், உன் சூழலில் இருந்து உன்னை தப்புவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ எந்த நிலைமையில் சிக்கிக் கொண்டிருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் உன்னை குற்றப்படுத்துவதற்கு பலவிதமான வகைகளை தேடி உன்னை சுத்தி திரிந்தாலும் இப்போது நீ சிக்கிக் கொண்டிருக்கிற இந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை யாருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு உன் இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், யாருக்கு இவைகளெல்லாம் சொல்லுவது என்று நீ கலங்கி போயிருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். உலகம் உங்களை குற்றப்படுத்த முடியாய் அநேக காரியங்களை தேடும், ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்த ஆண்டவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார்.
உங்க சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பார், நெருக்கங்களை மாற்றி அமைப்பார், போராட்டங்களை மாற்றி அமைப்பார். ஆண்டவர் தம்முடைய பலத்தினால் உங்களை இடைக்கட்டி உங்களை நிலைநிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் சூழ்நிலைகள் மாறுகிறது, உன் நெருக்கங்கள் மாறுகிறது, உன் போராட்டங்கள் மாறுகிறது, உன் வியாதி மாறுகிறது, உன் பணக்கஷ்டங்கள் மாறுகிறது. நீ இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி உன்னை பலவீனத்திலிருந்து பலவானாய் மாற்றி உன்னை நிலைநிற்க செய்ய ஆண்டவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் மனம் மாறுகிறவர் அல்ல, அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இரக்கத்தினால் உன்னை இடைக்கட்டி நிலைநிறுத்துவார். அவர் பிரசன்னத்தினால் உன்னை மூடி மறைத்துக் கொள்ளுவார். சாத்தானின் எல்லா தந்திரங்களுக்கும் விலகி காப்பார். இந்த இடத்தில் நியாயப்பிரமாணம் இருந்தாலும் அவர் அன்பு தடை செய்யாதபடி அவளை தப்புவித்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆனா தானியேலின் சம்பவத்தில் அவனுக்கு அன்பு இருந்தாலும் நியாய பிரமாணத்தின் நிமித்தமாய் ராஜாவினால் தானியலை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் ராஜாதி ராஜா காப்பாற்றினார், தானியலையும் காப்பாற்றினார். இந்த இடத்தில் பாவமான இந்த ஸ்திரியையும் கர்த்தர் காப்பாற்றினார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்களை நிச்சயமாய் தப்புவிப்பார். உங்க நிலைமை மாறும், உங்க சூழலை மாறும், இப்போது நீ சந்திக்கிற பிரச்சனைகள் மாறும். கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உறுதியாய் நிற்க வைப்பார். இரக்கத்தினால் உன்னை முடிசூட்டுவார், நன்மையால் நிரப்புவார். கலங்கி போகாதே, திகையாதே, வேதனை அடையாதே, வழி இல்லைன்னு சொல்லாதே, வாழ முடியாதுன்னு சொல்லாதே. உன்னை கர்த்தர் தொடர்ந்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றிக்கொள், அவரையே நம்பியிரு. கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். இயேசு ஒருவர் தான் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும். அவர் ஒருவர் தான் உங்களை நடத்தி கொண்டு போக முடியும். அவர் ஒருவர் தான் உங்க தேவைகளை சந்திக்க முடியும். அவர் ஒருவர் தான் உங்க காரியங்களை மாற்றி அமைத்து உங்க துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற முடியும். எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார். நீ எந்த இடத்தில் வெக்கப்பட்டாயோ அதே இடத்தில் நீ தலை நிமிர்த்தப்பட்டவனாய், தலை நிமிர்த்தப்பட்டவளாய் வாழ்வதற்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் பலவீனத்தில் அவர் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். அந்த பாவமான ஸ்திரைக்கு, அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த ஸ்திரைக்கு எப்படி உதவி செய்து அவளையே தப்பு வைத்திருப்பார். ஆனால் உங்களையும் தப்புவிப்பது நிச்சயம். ஆண்டவர் தம்முடைய மகிமையால மூடி உங்களை நிரப்புவார். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள், ஆண்டவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். கண்களை மூடி எல்லாரும் என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீங்களா? நீங்க ஜெபிக்கிற நேரத்திலே கர்த்தர் உங்களை அற்புதம் செய்வார். நல்ல தகப்பனே, இந்த வேளையில் உமை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எனக்கு எதெல்லாம் உணர்த்தினீரோ அது இவர்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போது உம்முடைய வல்லமை இந்த இடத்தில் வெளிப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அன்றைக்கு அந்த ஸ்திரியை மன்னித்து அவளுக்கு வாழ்க்கையை தந்தீரே. இன்றைக்கு யாரெல்லாம் கதறி நிற்கிறார்களோ, யாரெல்லாம் பார்த்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் அற்புதம் நடக்க வேண்டும், ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று உம்மை நோக்கி கலங்கி நிற்கிறார்களோ, இப்போது அவர்களுக்கு உதவி செய்வீராக, அவங்க துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவீராக, சாத்தானின் எல்லா தந்திரங்களுக்கு விலகி காப்பீராக, உம்முடைய மகிமையால் மூடி மறைத்து ஜெயத்தை தரமடியாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை பரிபூர்ணமாய் விளங்க பண்ணும். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும். அவர்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறியட்டும், பணப்பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் தீரட்டும், சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில், எடுக்கிற முயற்சிகள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்கட்டும், கல்விக்காக எடுக்கிற முயற்சிகள், வேலைக்காக எடுக்கிற முயற்சிகள், திருமணத்துக்காக எடுக்கிற முயற்சிகள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்கட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், உறுதியாய் பாதுகாத்துக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்தில் நாங்கள் ஜெபித்தபடியால் உம்முடைய வல்லமைகளை விளங்க பண்ணினதுக்காய் ஸ்தோத்திரம். உங்க நாமமே உயர்த்தப்படட்டும். எல்லாவற்றையும் தாழ்த்தி தாழ்மை உள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சிட்டாரு, உங்க சூழ்நிலைகளை மாறிடும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார், கைவிடாமல் தொடர்ச்சியாய் உங்களை நடத்துவார். நான் உங்களுக்காக எப்போதும் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களோடு பேச வேண்டும் என்று விரும்பினால் அங்க கீழே பார்க்கிற அந்த தொலைபேசி எண்ணுக்கு எங்களை அழைக்க மறக்காதிருங்கள். ஃபேஸ்புக்கில் மெசஞ்சரில் உங்களுடைய கமெண்ட்ஸை அனுப்புங்க, உங்கள் மெசேஜுங்களை அனுப்புங்க. நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.